தமிழ்நாடு பெட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு நமது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, கொடியாடுகள் பெருங்குட்டு கிடாக்கள் விற்பனை பதிவு. தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இரண்டு கொடியாடு கிடாக்களும் வந்து தூய ரக பெருங்குட்டு கொடியாடு கிடாக்களாகும். இந்த கொடியாடு கிடாக்களின் வயதானது 2.5 வயது மற்றும் 3 வயது ஆன கொடியாடு கிடாக்களாகும். தூய ரக கரும்புரை கொடியாடு ஒன்றும் தூய ரக செம்பொறை கொடியாடு ஒன்றும், அதாவது கொடியாடு கிடா ஒன்றும், இரண்டு கிடாக்கள் விற்பனைக்காக உள்ளன. இங்கே பாருங்கள், தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வந்து தூய ரக கரும்புரை கொடியாடு கிடாவாகும். இந்த கொடியாடு கரும்புரை கொடியாடு கிடா வந்து நல்ல 4 பல் போட்ட நல்ல திரகத்திரமான ஒரு கிடாவாகும். அதாவது பாருங்கள், அதோடய அமைப்பு பாருங்கள், நல்ல நீண்ட கொம்பு, தாடி வந்து நீண்ட தாடி, முகலட்சணம், காதுகள் முன்னோக்கி கம்பீரமாக காணப்படுது. ஒரு கொடியாட்டுக்கே உரிய பண்பு வந்து எல்லா சிறப்பம்சமும் இந்த கரும்புரை கொடியாடுக்கு வந்து இருக்குது, கிடாக்கு இருக்குது. இந்த கரும்புரை கொடியாடானது காய் அடிக்காத கிடா. இந்த கிடாவானது நீங்கள் உங்கள் பண்ணைக்காக நீங்கள் வந்து பெட்டையாடுகளுக்கு இனப்பெருக்கத்திற்கு தேவைப்பட்டால் தாராளமாக நீங்கள் இதை வாங்கி கொள்ளலாம். பாருங்கள், ஸோ இது வந்து தூய ரக கரும்புரை கொடியாடு அப்படி சொல்லி சொல்லுவாங்க. நல்ல தரமான கிடா, கிட்டத்தட்ட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க 4 அடி உயரம் உள்ள கொடியாடு கிடா. இது வீடியோவில் எப்படின்னு தெரில, ஆனால் நேரில் வந்து 4 அடி உள்ள கம்பீரமான கொடியாடு கிடாவாகும். ஸோ உங்கள் பார்வைக்காக இந்த கிடா தற்பொழுது விற்பனைக்கு உள்ளன. நண்பர்கள் யாராச்சும் வந்து இந்த கரும்புரை கொடியாடு விற்பனைக்கு தேவைப்பட்டால் தாராளமாக உங்கள் பண்ணைக்கும் உங்கள் வீட்டு தேவைக்காகவும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். பாருங்கள், ஒரு 4 பல் போட்ட கொடியாடு கிடாவின் கொம்பு வந்து பார்த்திங்கன்னா 1 அடி பக்கம் கிட்டத்தட்ட இருக்குது, அதாவது 3/4 இருந்து 1 அடி இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த கரும்புரை கொடியாடு விற்பனைக்கு விருப்பப்படும் நண்பர்கள் இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த கிடாவின் வயது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 2.5 வயது உடைய கரும்புரை கொடியாடு கிடாவாகும். இந்த கொடியாடு கிடாவானது முன்கூட்டியே சொன்னபடி உங்கள் பண்ணைக்காகவும் உங்கள் வீட்டில் உள்ள பெட்டையாடுகளுக்கு இனப்பெருக்கத்திற்காக நீங்கள் வாங்க விருப்பப்பட்டால் தாராளமாக இந்த கிடாவை வாங்கி செல்லலாம். நல்ல இனப்பெருக்கத்திற்கு நல்ல தரமான குட்டிகளை ஈனும் பண்பை இந்த கிடா இயற்கையாகவே கொண்டுள்ளது. ஓகே நண்பர்களே, இந்த கிடா விற்பனைக்கு தேவைப்படுபவர்கள் இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அலைபேசியினை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த செம்பொறை கொடியாடு கிடாவும் விற்பனைக்கு உள்ளது. இந்த கிடாவின் வயதானது 3 வயதாகும். இந்த கிடாவானது 4 பல் போட்ட தூய ரக செம்பொறை கொடியாடு கிடாவாகும். பாருங்கள், எவ்வளோ கம்பீரமாக எவ்வளோ அழகாக வந்து காட்சி அளிக்குது அப்படின்ட்டு. இந்த கிடாவானது செம்பொறை, ஆனால் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கருப்பு கலந்துருக்கு, அதாவது சில இடங்களில் புளியம்பொறைன்னு சொல்லுவாங்க. பட் வந்து ஒரு 80-90% வந்து செவளை நிறம் தான் வந்து உடலில் காணப்படுது, செவளை திட்டுகள் தான் காணப்படுது. அதனால் இது வந்து நம்ம செம்பொறைன்னு எடுத்துக்கலாம். மேலே மட்டும் மேலே சில இடங்கள் லைட்டாக வந்து கருப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால சில பேர் புளியம்பொறைன்னு கூட சொல்லுவாங்க. பட் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் 80% வந்து செவளை திட்டுகள் இருக்கிறதுனால இதை வந்து செம்பொறைன்னு நாங்கள் வந்து கூப்பிட்றோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக காய்ச்சலிக்குது அப்படின்ட்டு. இந்த கிடாவானது நல்ல 4 அடிக்கு மேலே உயரம் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ கம்பீரமாக காய்ச்சலிக்குது அப்படின்ட்டு. ஸோ நேரில் பார்க்குறதுக்கு 4 அடிக்கு மேலே இந்த கிடா வந்து கம்பீரமாக இருக்குது. வீடியோவில் எப்படின்னு தெரில. ஸோ உங்கள் பார்வைக்காக இந்த கொடியாடு செம்பொறை கிடாவும் காயடிக்காத கிடாவாகும். இதுவும் வந்து உங்கள் பண்ணைக்காகவும் உங்கள் வீட்டு தேவைக்காகவும் பெட்டையாடுகளோட இனப்பெருக்கத்திற்கு நீங்கள் சேர்க்க விருப்பப்பட்டால் இந்த செம்பொறை கொடியாடு கிடாவை நீங்கள் தாராளமாக வாங்கி செல்லலாம். பாருங்கள், அதோடய கொம்பு அமைப்பு, அது நிற்கிற ஷெயிலு, அதோடய தோரணை, ஒரு கொடியாட்டுக்கே உண்டான சிறப்பம்சங்கள் அனைத்துமே வந்து இந்த கொடியாடு கிடாக்கு இருக்குது. பாருங்கள், நல்ல கால் நீட்ட போக்கு பாருங்கள், மற்றும் நல்ல ஹைட்டு உயரம் பாருங்கள். ஸோ கொம்பு வந்து நல்லா கிட்டத்தட்ட 3/4 அடியிலேருந்து 1 அடி வளர்ச்சி பெற்ற கொம்பு இருக்குது. அதோடய காது வந்து பார்த்திங்கனாக்க முன்பக்கமாக தொங்கிட்டுருக்கு. ஸோ முக லட்சணம் பாருங்கள். ஸோ
ஒரு செம்பொறை கொடியாடுக்கான ஸோ அனைத்து தகுதிகளும் இந்த கொடியாடு கிடாவிற்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம கண் பார்வை பாருங்கள் பளிச்சுன்னு இருக்கும். ஸோ நல்லா தரமான சுறுசுறுப்பு வாய்ந்த கிடாவாகும். இவர் வந்து கட்டி போட்டதுனால அமைதியாக இருக்கார், அப்படி இல்லைனாக்கா இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல சுட்டியாக இருப்பார். அதே மாதிரி நல்ல கிடா, நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய வளர்ப்புக்கு ஏற்ற நல்ல தரமான கொடியாடு கிடை தான் இது உங்கள் பார்வைக்காக. ஸோ வெள்ளை உடம்புல செவளை திட்டுகள் இருக்கிறதுனால இது வந்து செம்பொறை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். மேலே லைட்டாக மட்டும் கருப்பு ஷாயில் இருக்குது. ஸோ அதோடய வால் அமைப்பு பாருங்கள், நல்ல தரமான ஒரு கொடியாடுக்கு ஒரு ஆட்டுக்கு வந்து வால் வந்து மேலே இப்படி தூக்கிட்டு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து அந்த கிடாவானது நல்ல தரமான கிடாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த கிடாவும் வந்து அப்படி தான் இருக்குது உங்கள் பார்வைக்காக பாருங்கள். ஸோ வந்து நல்ல சிறப்பம்சம் வாய்ந்த இந்த கிடாவானது விற்பனைக்கு இருக்குது. நண்பர்கள் யாராச்சும் வந்து இந்த கிடா விற்பனைக்கு தேவைப்பட்டால் இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இதுபோக உங்களுக்கு புளியம்பொறை, கரும்பொறை, செம்பொறை இந்த மூன்று நிறங்களில் எந்த நிறங்களில் கிடா கேட்டாலும் நம்ம பண்ணையில் விற்பனைக்கு உண்டு. அதாவது முன்கூட்டி நீங்கள் 2 வாரத்திற்கு முன்பு நீங்கள் முன்பதிவு செய்தால் போதுமானது. ஸோ உங்களுக்கு ஏற்ற கிடாய்கள், தாராளம் காயடிக்காத கிடாய்கள் தாராளமாக உங்களுக்கு பண்ணைக்காகவும் வீட்டு தேவைக்காகவும் அனுப்பி வைக்கப்படும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். மேலும் இது போன்ற கால்நடை மற்றும் விவசாயம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை நமது தமிழ்நாடு பெட்ஸ் சேனல் மூலம் அன்றாடம் பதிவு செய்து வருகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோலாம் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை பிக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.